இனிமே படத்தை பார்த்து வாங்காதீங்க. 100% கடலை எண்ணெயானு படிச்சு பார்த்து வாங்குங்க. கடலை எண்ணெயில் நம்பர் 1 மிஸ்டர் கோல்ட் 100% கடலை எண்ணெய். கிட்டத்தட்ட நான் 2000 மீன் போட்டேன். இன்றைய பாத்தீங்கன்னா இது ஒவ்வொரு மீனும் கிட்டத்தட்ட எனக்கு 1 கிலோ கிட்ட வந்திருக்கு. இந்த 1 கிலோ வந்து கிட்டத்தட்ட நம்ம வந்து 200 ரூபா விற்போம். மொத்தமா வாங்கிட்டு போறவங்க 120 ரூபா வாங்குவாங்க. நாங்க ரீட்டைல விற்கும் பொழுது 200 ரூபா விற்போம். ஸோ எறாவும் வந்து உள்ளே போட்டிருக்கு. அப்போ எறாவும் வந்து அடியில் நல்லா வளரக்கூடிய வந்து அந்த மீனும் எறாவும் சேர்ந்து வளரும்போது எங்களுக்கு இரட்டிப்பு வருமானம் கிடைக்கும். இப்போ அந்த மாதிரியான ஒரு சுய தொழில் செய்கிறவங்களுக்கு வந்து இந்த மாதிரி மீன் பண்ணைகள் உதவும். இப்போ நான் 1000 மீன் விற்கிறேன்னு சொன்னால் அந்த 1000 மீன் 1 கிலோ வருது 1000 கிலோ. ஸோ அந்த 1000 கிலோ நீங்கள் வந்து 20 ரூபா அப்படி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்மளுக்கு 2 லட்சம் ரூபா நம்மளுக்கு வருமானம். 1 ஏக்கர் நிலம் இருந்தால் 1 லட்சம் அழகாக சம்பாதிக்கும். இது மறக்க முடியாது. பல மீன் பண்ணை ஆளர்கள் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் இந்த தீவன செலவை குறைக்கிறோம் என்று சொல்லி இந்த கோழிகள் விற்கிற கடைகளில் போய் இந்த கோழி குடல்கள்லாம் வாங்கிட்டு வர்றது. அதை சாப்பிட்ற மீனுடைய ருசி மாறுபட்டிருக்கும். அதில் ஒரு அசுத்தமான மனங்கள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும். காய்கறிகள் தவிடு புண்ணாக்கு போடுறபடியாக அந்த ஸ்மெல் வராது. இப்போ இன்றைக்கி நாங்கள் வைக்கிற வந்து மங்களா வாத்துன்னு வச்சுருக்கோம். இன்றைக்கி ஒரு வாத்து வந்து கிட்டத்தட்ட 4500 ரூபா 5000 ரூபா விற்கக்கூடிய அளவுக்கு இருக்குது. அது ஒரு விற்பனைக்காக. அதே நேரத்தில் இந்த பண்ணையில் இப்படியான வாத்துக்கள் வரும்பொழுது தேவையற்ற ஒரு பாம்போ பூச்சிகளோ வந்தா அதை கண்டுபிடிச்சு அதை எல்லாம் வாங்கி விட்டோம். அந்த ஒரு பர்பஸுக்காகவும் நம்ம அதை வளர்ப்போம். இந்த ஃபிஷ் ஃபார்ம் நான் ஆரம்பிச்சது பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு பின்னுக்கு இருக்கிற இந்த குட்டை உண்மையான ஒரு வேளாண் விளை நிலம். அது வேளாண்மை நல்லா விளையக்கூடிய நிலம். ஆனால் அந்த நிலத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய தண்ணி தேங்கிட்டே நிற்கும். எல்லா இடமும் தண்ணி ஓரளவு குறைஞ்சா கூட இந்த இடம் தண்ணி தேங்கி நிற்கும். அப்போது எனக்கு ஒரு ஐடியா வந்தது. இப்போ அந்த நிலத்தில் வந்து எனக்கு காட்டுப்பாக்கம் வேளாண் அறிவியல் மையத்திலேருந்து டாக்டர் சிவகுமார் வந்து அவங்க தலைவர் வந்து எனக்கு நிறைய உதவி பண்ணாங்க. ஸோ அந்த அடிப்படையை வச்சு நான் இந்த ஃபிஷ் வாங்கிறது 9000 சதுரடி இருக்குது. இந்த 9000 சதுரடியில் ஆனால் எனக்கு மீனை பற்றி அனுபவம் இல்லை. ஸோ புத்தகத்தில் படித்தது, இந்த மாதிரி யூடியூப்பில் படித்தது மட்டும்தான். ஸோ இதில் வந்து கிட்டத்தட்ட நான் 2000 மீன் போட்டேன். உள்ள ஒன்று வந்து 2000 மீன் போட்டு இப்போ ஒரு 5 மாதம் 6 மாதம் ஆயிடுச்சு மீன் போட்டு. இந்த ரகம் ரோகு என்ற ரகம், ரோகு என்ற ரகம் போட்ட பாருங்கள். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 5 மாதம் ஆகிட்டது, ஒவ்வொரு மீனும் கிட்டத்தட்ட எனக்கு 1 கிலோ கிட்ட வந்திருக்கு. அந்தளவுக்கு நல்ல மீன் இருக்கு. இப்போ நான் வந்து 2000 மீன் போட்டிருந்தேன். இப்போ இது வரைக்கும் வந்து 1400 மீன் விற்றுட்டேன் நான். ஒவ்வொரு மீனும் பார்த்திங்கன்னா இது வந்து எனக்கு ஒரு கூடுதலான வருமானம். நீங்கள் இந்த மீன் பண்ணைக்கு ஒரு ஆள் போடணும், அதுக்கு சில பராமரிக்கணும் அப்படிலாம் கிடையாது. ஸோ இந்த இருக்கிற ஒருங்கிணைந்த பண்ணையில் ஒரு பகுதி இந்த மீன் பண்ணையும். அப்போ அந்த ஒரு பகுதி மீன் பண்ணியம்ன்றது இதற்கு முன்னால் வந்து ஃபங்கசீஸ் இந்த மீன் போட்டிருந்தோம். அது வந்து சிறப்பான மீன். இந்த நெய் மீனை சொல்லுவாங்க ஃபங்கசீஸ் நல்லா, அதுவும் அரசாங்கத்தில் கொடுத்தாங்க, நல்லா இருந்தது. 2வது தடவையாக இந்த ரோகு, இந்த கட்லா ரோகு மாதிரி இந்த ரோகு ரக மீனும் போட்டிருந்தேன். இதுவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வளர்ச்சி நல்ல வளர்ச்சியாக இருக்கும். மீனும் வந்து ஹெல்த்தியாக இருக்கும். அந்த மீனில் வந்து யாரும் கொண்டு போனால் ஒரு சில பேர் வந்து மீன் சாப்பிட்டா ஒரு மாதிரி இருக்குது அப்படின்வா, இதெல்லாம் அப்படி கிடையாது. ஸோ நல்ல ஒரு டேஸ்ட்டாக இந்த மீன் இருக்கும். நிறைய ஹோட்டல்ஸ் வந்து வாங்குவாங்க. நம்மளுடைய சங்கரா மீன் மாதிரி இருக்கும். சங்கரா மீன் எப்படி இருக்கும், அந்த அந்த டேஸ்ட், அந்த அந்த ஒற்ற முள் இருக்கும் அந்த மீன். பட் நல்லா இருக்கும். உங்கள் வந்து வாங்கிறது பார்த்திங்கன்னு சொன்னால் இப்போ நம்ம வந்து ஒரு 4 மாதத்துக்கு அப்புறம் 1 கிலோ கிடைக்கணும். 1 கிலோ வந்து கிட்டத்தட்ட நம்ம வந்து நம்ம இதாக 200 ரூபா 250 ரூபா விற்போம். மொத்தமாக வாங்கிட்டு போகிறவங்க 120 ரூபா வாங்குவாங்க. நாங்கள் ரீட்டைல விற்கும்பொழுது 200 ரூபா விற்போம். கிராம மக்களும் எங்கேருந்து கிராம மக்கள் எல்லாம் வாங்கிட்டு போவாங்க. வாங்கிட்டு போவாங்க. சுற்றி உள்ள ஐடி மக்கள் வந்து எங்களுக்கு என்னென்னா முன்னாடியே ஃபோனில் வந்து ஆர்டர் பண்ணிடுவாங்க ஃபிஷ் வேணும் அப்படின்னு சொல்லி. நாங்கள் கரெக்டாக ஆக்கில் வச்சு அந்த மீனை பிடிச்சி நாங்களே கட் பண்ணி பேக் பண்ணி அந்த மீனை கொடுத்துருவோம். அப்போ அவங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து குக் பண்ணுற ஈஸியாகவே நம்ம கொடுத்துருவோம். ஆனால் இந்த மீனில் வந்து சில ஏரி மீன் பார்த்திங்கன்னா ஒரு உப்பு மாதிரி டேஸ்ட் அடிக்கும், ஒரு ஸ்மெல் வரும். அது கிடையாதுங்க, கடல் மீன் மாதிரியே இந்த டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் வந்து மீன் வளர்க்குறோம் அப்படின்றதுக்காக விற்பனைக்காக மட்டும் அந்த மீனை வளர்க்காமல் விற்பனை ஹெல்த்தி மக்கள் சாப்பிட்ற மக்களுக்கும் நல்ல நல்ல உடல் நலத்தோடு அந்த வாசனை ஒரு கெடுதலான வாசனை வராமல் இயற்கையான முறையில். இப்போ நான் சொல்ல மாதிரி புண்ணாக்கு தவிடு எல்லாம் போடும்பொழுது இயற்கையான முறை மீனை வளர்க்கலாம். அதே மாதிரி நம்ம வந்து மீனுக்கான தீவனங்கள் வாங்கி போட்டோம்னா அது செலவுகள் ஜாஸ்தியாகும். அந்த மீனுக்கான தீவனங்களை குறைச்சி நம்ம சேர்க்கும் முறையில் காய்கறிகள் தவிடு புண்ணாக்கு, இப்போ அரிசியெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து அதை சாதமாக வடித்து நான் மீன் கொடுப்பேன், நல்லா சாப்பிடும் மீன். அதேமாதிரி அரிசி பொறி நிறைய கொடுப்பேன் நான். இடையிடையே வந்து நம்ம இந்த காய்கறியில் வந்து அவிச்சு போட்டு இதுக்குள்ளே போட்டுருவோம். ஸோ அப்படி வளர்க்குற மீன் தான் இந்த மீன். ஸோ அதனால் வந்து யார் எந்த ஒரு விவசாயியோ யாரோ மீன் வளர்க்க ஆசைப்பட்டால் கூட
நம்முடைய அரச காட்டுப்பாக்கம் வேளாண் அறிவியல் மையம் நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னு சொன்னால், அல்லது என்னோட நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னு சொன்னால், எந்த இடத்துல எந்த ரகமான மீன் வளர்க்கலாம்னு தெரியும். அதே மாதிரி இன்னொன்று பார்த்தீங்கன்னா, ஊடக மீன் வளர்ப்புன்னு இருக்குது. இப்போ வந்து வெறும் நம்ம கட்லா இந்த ரோகு இதில் போட்டு, அந்த ரோகுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நான் இறால் போட்டிருக்கேன். ஸோ இறாவும் வந்து உள்ளே போட்டிருக்கேன். அப்போ இறாவும் வந்து அடியில் நல்லா வளரக்கூடிய வந்து அந்த மீனும் இறாவும் சேர்ந்து வளரும்போது எங்களுக்கு இரட்டிப்பு வருமானம் கிடைக்கும். அப்போ வந்து இப்போ மீன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மீன் வந்து ஒரு கிலோ வரைக்கும் வளர்ந்துருக்கு. இறா பார்த்திங்கன்னா எப்படி வரும், ஒரு 30 கிராம் 40 கிராம் வரக்கூடிய அளவுக்கு இறா வந்திருக்குது. இனிமேல் தான் இறா பிடிச்சி விற்கணும். ஸோ அந்த மாதிரியான ஒரு சுய தொழில் செய்கிறவங்களுக்கு வந்து இந்த மாதிரி மீன் பண்ணைகள் உதவும். இந்த மீன் பண்ணைகள் நீங்கள் அமைக்கும்போது பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே நம்ம வந்து இந்த வாத்து எல்லாம் நம்ம விட்டுருவோம். இந்த வாத்து எல்லாம் அந்த மீன் பண்ணைகள் போகும்பொழுது பார்த்திங்கன்னா அந்த வாத்தினுடைய எச்சங்களும் அந்த மீனுக்கு உணவாக கிடைக்கும். அந்த மீனுக்கு உணவாக கிடைக்கும் பொழுது பார்த்திங்கன்னா வாத்துகளும் வந்து அந்த தண்ணீரில் சுவாத்தியமாக அதுகளுக்கு தேவையான தேவைகளை வந்து அந்த மீன் குளத்தில் எடுத்துக்கொள்ளும். அதே மாதிரி மீன்களுக்கு வந்து தேவையான உணவுகளை இந்த வாத்துகள் மூலமாக பெற்றுக்கொள்ளும். இந்த மாதிரியான ஒரு சுழற்சி முறையிலையும் இப்போ ஒரு இறால் ப்ளஸ் வந்து ரோகு அந்த மாதிரி இந்த வாத்து இந்த மாதிரியான ஒரு ஒருங்கிணைப்பு மூலமாக இந்த பண்ணையை இந்த மீன் பண்ணையை நடத்தும்போது பார்த்திங்கன்னா லாபங்கள் நிறைய இருக்கும். நீங்கள் இந்த மாதம் மாதம் லாபம்னு பார்க்குற விட ஒரு 6 மாதம் 7 மாதத்துக்கு அப்புறம் இப்போ நான் 1000 மீன் விற்கிறேன்னு சொன்னால் அந்த 1000 மீன் 1 கிலோ வருது 1000 கிலோ. ஸோ அந்த 1000 கிலோ நீங்கள் வந்து 20 ரூபா அப்படி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்மளுக்கு 2 லட்சம் ரூபா நம்மளுக்கு வருமானம் அந்த 2 லட்சம். அப்போ நீங்கள் அந்த 5 மாதம் பிரிச்சிங்கன்னு சொன்னால் மாதம் எவ்வளோ வருதோ அது கணக்கு. ஸோ அந்த மாதிரியான ஒரு திட்டமிடலோடு நம்ம செஞ்ச மாதிரி இருந்தால் அதிகமாக லாபம் வரும். இதில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஒரு இடைத்தரகிட்ட நம்ம இந்த மீனை மொத்தமாக கொடுக்குற விட நாங்களாக வந்து ஆக்களை ஐடென்டிஃபை பண்ணி இப்போ இருக்கிற வந்து செல்ஃபோன் மூலமாக தொடர்பு கொண்டு நம்ம இந்த மீனை விற்கும் பொழுது நம்ம கூடுதல் லாபம் நம்மளுக்கு கிடைக்கும். இந்த இதில் வந்து 2 வகையாக வளர்க்கலாம். ஒன்று வந்து மீன் குஞ்சுகள் தயாரிப்பு மையம் ஒன்று இருக்குது. ஸோ அந்த மீன் குஞ்சுகள் தயாரிப்பு மையத்தையும் நம்ம வந்து இப்போ ஹேச்சரிஸ் அப்படி சொல்லுவாங்க. அந்த ஹேச்சரிஸ் வந்து எங்களே ஆரம்பிச்சுனாங்க. நாங்கள் எங்களுக்கான போதிய பயிற்சியெல்லாம் நம்ம செய்கிறோம். ஆனால் அந்த முறையான பயிற்சி பெற்று ஹேச்சிங் அந்த மீன் குஞ்சுகள் பொறிக்கிற பொறிப்போ நம்ம ஆரம்பித்தமாக இருந்தால் எங்களுக்கு அதை விற்கிறதாலே லாபம் கூட வரும். அதே இடத்துல வளர்ப்பு முறையும் செய்த மாதிரி இருந்தால் வளர்ப்பு முறையும் லாபம் கூட வரும். ஆனால் என்ன, யார் மீன் வளர்க்குறதா இருந்தாலும் எனக்கு ஏற்பட்ட அனுபவம், நான் இதே மாதிரி இன்னொரு குட்டி எடுத்தேன், மீன் குளம்னு எடுத்தேன். அங்கே வந்து எனக்கு தண்ணி நிற்கல எனக்கு. ஸோ மழை தண்ணி வந்து அப்படியே கீழே ஊறிக்கொண்டு போயிடுச்சு. ஆனால் இந்த குட்டை பார்த்திங்கன்னா இன்றைக்கு வந்து 6 மாதம் 7 மாதம் 8 மாதம் தண்ணி வற்றாமல் அப்படியே இருக்கும். தேவையான தண்ணியை மட்டும் நான் வந்து ஃபில்லப் பண்ணி கொண்டு வரேன். அதனால் மீன் ஆரம்பிக்கிறவங்க அந்த இடத்தை முதல்ல தெரிவு செய்து அதுக்குமே போகணும். ரகங்கள் வாங்குகிற ரகங்களையும் நல்லதாக வாங்கணும். வாங்கும் பொழுது குஞ்சு பொறிப்பகத்தையும் மீன் வளர்க்குறதையும் மற்றது நோய்கள் வராமல் பாதுகாக்கணும். இப்போ நீங்கள் கண்ட உணவுகளையும் போட்டால் நோய் தாக்கம் வரும். ஆனால் நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து வீட்டு உணவுகளாக வரக்கூடிய தவிடு அரிசியில் போட்டிங்கன்னா அந்த நோய் இல்லாமல் வரும். பல மீன் பண்ணையாளர்கள் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால், இந்த தீவன செலவை குறைக்கிறோம் என்று சொல்லி இந்த கோழிகள் விற்கிற கடைகளில் போய் அந்த கோழி குடல்கள்லாம் வாங்கிட்டு வர்றது. அந்த கோழி குடல்கள் அந்த அதோடய வேஸ்டெல்லாம் வாங்கணும். அந்த மீன் குட்டையில் போடும் பொழுது என்ன ஆகும்டா, அதை சாப்பிட்ற மீனுடைய ருசி மாறுபட்டிருக்கும். அதே நேரம் அந்த வளர்க்குற ஏரியும் வந்து அதில் ஒரு அசுத்தமான மணங்கள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும். இப்போ நீங்கள் இதில் இருக்கிறீங்க, பல பேர் இருக்காங்க, பக்கத்து வீடெல்லாம் இருக்குது, ஆனால் ஒரு ஸ்மெல் கூட வராது. ஏன்னு சொன்னால் நம்ம பயன்படுத்துகிற உணவுகள் வந்து நல்ல உணவுகளாக நான் போடுறேன். நான் சொன்ன திரும்பவும் சொன்ன மாதிரி காய்கறிகள் தவிடு புண்ணாக்கு போடுறபடியும் அந்த ஸ்மெல் வராது. ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் ஒரு செத்துப்போன இறந்து போன ஒரு காலில் ஒரு நாய்களையோ அல்லது பூனைகளையோ இல்லை கோழிகளையும் உள்ளே போடும் பொழுது அதிலேருந்து வரக்கூடிய துர்நாற்றங்கள் வந்து ஒரு புவியியல் மாசுபடையக்கூடிய வாய்ப்பு கொடுக்கும். அதே தான் அந்த மீன் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி ருசியாக இருக்காது. அதுதான் அந்த காரணங்கள். இந்த வாத்துக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாத்து வளர்க்குற வந்து முதலாவது ஒரு ஒரு பண்ணையில் வந்து அளவுக்காக வளர்ப்பாங்க. இப்போ இன்றைக்கி நாங்கள் வைக்கிற வந்து மங்களா வாத்துன்னு வச்சுருக்கோம். இந்த மங்களா வாத்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு ஒரு வாத்து வந்து கிட்டத்தட்ட 4500 ரூபா 5000 ரூபா விற்கக்கூடிய அளவுக்கு இருக்கும். அது ஒரு விற்பனைக்காக. அதே நேரத்தில் இந்த பண்ணையில் இப்படியான வாத்துக்கள் வரும்பொழுது தேவையற்ற ஒரு பாம்புகளோ பூச்சிகளோ வந்தால் அதை கண்டுபிடிச்சி அதை இல்லாமல் வாங்கி விட்டோம். ஸோ அந்த ஒரு பர்பஸுக்காகவும் நம்ம அதை வளர்ப்போம். அதே போல் மீன் குட்டைகளில் வந்து சில பாம்புகள் இறங்கி நிற்கும், அதுகளையும் அதை கண்டுபிடிச்சி அது இல்லாமல் வாங்கி விட்டுருக்கோம். அந்தப்பட்ட சூழலில் வைப்போம். ஆனால் வாத்து விடும்பொழுது மீன் குஞ்சாக இருக்கும்போது வாத்தை உள்ளே விட மாட்டோம், சாப்பிட்ருவோம். மீன் வந்து ஓரளவு பெருசு வளர்ந்ததுக்கப்புறம் வாத்தை விட்டமாக இருந்தால் அது வந்து பாதுகாப்பாக இருந்தோன்றும். ஸோ அப்போ வாத்தை வந்து முதல்ல நான் வந்து ஒரு அளவுக்காக தான் வளர்த்து வந்தாது. அது முதல்ல எனக்கு அந்த அருமை தெரியலை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த வாத்துடைய தன்மைகள் வந்து இந்த மாதிரி பூச்சிகளெல்லாம் ஒழிக்குது அப்படின்னோடனே அதை கொஞ்சம் ஆசைப்பட்டேன்.
அதே அந்த வாத்து முட்டை பார்த்தீங்கன்னா ஒரு முட்டை வந்து கிட்டத்தட்ட 50 ரூபா 60 ரூபா 100 ரூபா வரைக்கும் விற்கக்கூடிய வாய்ப்பு. அம்மா அதுலேயும் கொஞ்சம் ஆசைப்பட்டேன். அதுக்கப்புறம் இந்த மீன்களுக்கு விடும்பொழுது இந்த தண்ணி வந்து சுத்தமாக வச்சுருக்கிறது, மீன்களுக்கு அந்த எச்சங்களை கொடுக்குறதும் பார்க்கும்போது எனக்கு மல்டிபர்பஸ் ஸோ எல்லாமே அடங்கிய ஒரு தேவை இருக்கிறபடியால் அதை நான் அதை வளர்க்குறேன். பொதுவாக நான் வந்து அந்த வாத்து வளர்க்குற வந்து அழகுக்காகவும் இந்த மீன்களுக்கு நான் தான் வளர்ப்பேன். விற்பனையில் வரும்பொழுது அந்த ஒரு 4000 ரூபா 3000 ரூபா அந்த சில பேர் கேட்டு வருவாங்க மங்களாவாது, அப்படி வரும் நான் விற்பேன். அதுமாதிரி முட்டையும் விற்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். ஒரு ஏக்கர் நிலம் இருந்தால் 100,000 சம்பாதிக்கலாம். ஒரு ஏக்கர் நிலம் இருந்தால் 100,000 அழகாக சம்பாதிக்கலாம். இது மறக்க முடியாது. இதில் எப்படின்னா சில பேர் சொல்லுவாங்க அவர் உட்கார்ந்து சொல்கிறார் அப்படின்னு, உட்கார்ந்து சொல்லலை என்கிட்ட இருக்கிற நிலத்தில் வைங்க நான் அதுக்கான திட்டமிட கொடுப்பேன். அப்போ ஒரு ஏக்கர் இருந்தால் 100 செண்டு, இந்த 100 செண்டில் என்னெல்லாம் வளர்க்கலாம், கோழி வளர்க்கலாம், ஆடு வளர்க்கலாம், மாடு வளர்க்கலாம், அசுரம் வளர்க்கலாம், மீன் எல்லாமே நீங்கள் ஒரு குறிப்பிட்டால வரும்பொழுது ஒரு ஏக்கர் 100,000 வேணால் ஒரு நாளைக்கு 3000 ரூபா. இந்த 3000 ரூபாயை நம்ம சம்பாதிக்கிறது ஈஸி, கஷ்டம் கிடையாது. அது முதல்ல திட்டமிடல் இருக்கும். நான் சொல்ல திட்டமிடலோட அந்த இடத்தை நம்ம தெரிவு செய்து என்னத்தை போடப்போ தெரிவு செய்ய பண்ண மாதிரி தான் கண்டிப்பாக லாபம் சம்பாதிக்க முடியும். கண்டிப்பாக அது முடியாண்டு இல்லை. பல பேர் என்ன சொன்னால் வேளாண்மை அப்படின்னு சொன்னால் 4 பேர் வச்சு செய்யலாம் யோசிப்பாங்க, அப்படி கிடையாது. வேளாண்மைன்றது வேளாண்மை செய்ய முதல் ஒவ்வொரு துறைகளையும் பற்றி ஒரு பயிற்சி எடுக்கணும், அதை பற்றி அறிவு பெற வேணும். அந்த அறிவு பெற்ற பிறகு கொஞ்சமாக செய்து பார்க்கணும். கொஞ்சமாக செய்து பார்த்து லாபங்கள் அதிகரிக்கும் பொழுது அதில் நோய்கள் வரும், தாக்குங்கள், அது எல்லாத்தையும் நம்ம கண்டுபிடிச்சி ஒரு 3 மாதம் ட்ரையலாக பார்த்ததுக்கு பிறகு நம்ம பெர்மனண்ட் இறங்கும் பொழுது கண்டிப்பாக சக்ஸஸ் இருக்கும். அது வந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏன் அந்த பல தொழில்னா ஒன்றை சாடி ஒன்று இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு மாடு வளர்க்குறீங்கன்னு சொன்னால் அந்த மாட்டில் சாணம் கிடைக்கும், அந்த சாணத்தை நான் அசோலாக்கு போடுவேன், மீனுக்கு நான் போடுவேன், ஸோ மீனுக்கும் சாணம் போடுவேன், அது மசோலா மறந்துடும் உங்களுக்கு. அந்த மீனுக்கும் அந்த சாணம் வந்து ஒரு தீவனமாக மாறும். அப்போ பால் தயிர், மோர், நெய், பன்னீர் அப்படின்னு போய்கொண்டிருக்கும். அந்த மாதிரியான சில விஷயங்கள் வந்து ஒருங்கிணைந்த பண்ணி வந்து உங்களுக்கு ஒவ்வொரு நல்லபடியாக நெருப்பை செய்தோம்னு சொன்னால் நல்ல வருமானத்தை கொடுக்கும். அப்போ மாடுன்னு வந்தால் புல்லுன்னு வந்தால் அதுக்கு மாட்டு சாணம், ஒரு உரம், அப்படி மாறிக்கொண்டு சைக்கிள் சுழற்சி முறையில் எல்லாமே எல்லாத்துக்கும் இணைந்ததாக வரும்பொழுது அது சக்ஸஸாக வரும். நான் முதல் சொன்னது போல் எந்த தொழில் செய்தாலும் நீங்கள் விருப்பத்தோடு செய்யுங்க, நேசித்து பண்ணுங்கள், அது வெற்றி கிடைக்கும். இதுதான் என்னுடைய இலக்கும் கனவும். அதை நேசித்து இப்போ எந்த வேலையை செய்தாலும் நீங்கள் அதை விரும்பி செய்யுங்க, அப்போ வெற்றி பெறலாம். இனிமே படத்தை பார்த்து வாங்காதீங்க, 100% கடல எண்ணெயானு படிச்சு பார்த்து வாங்குங்க. கடலை எண்ணெயில் நம்பர் 1 மிஸ்டர் கோல்ட் 100% கடலை எண்ணெய்.